மணிக்கமஞ்சீர பதாரவில்தம் பிரமர்த்தபம் குள்ள பதாரவில்தம் மந்தஸ்மிதஸ்மேர முகாரவில்தம் வந்தே சதா ராகவ வல்லபம் ஸ்ரீகர ஜனக ஜாகர பவித்ரிதபம் ശ്രീ ഗുരുഭ്യോ നമഹ. എല്ലാവർക്കും നമസ്കാരം. പൂജ്യശ്രീ ഓംകാരാനന്ദ മഹാസ്വാമികൾ അവർ ഇറവനടി എഴുതി സമാധി നില അടൈന്ന് കിട്ടത്തട്ട് ഐ തിങ്ക് ഒരു മാസം ആയത്. ഇന്നിക്ക് 11th June 2021. ഇതേ 11th June 2003 താ എങ്ക അപ്പ ബ്രഹ്മശ്രീ ടി എസ് ബാലകൃഷ്ണ ശാസ്ത്രികൾ ഇറവനടി എഴുതിനാർ. 2000 അക്ടോബർ മിഡിൽ നനക്കിറേ எங்களுடைய நாடகம் ஜுராசிக் பேபி, அதை வந்து எங்களுடைய உற்ற நண்பர், நாங்கள் ஹாங்காங் போயிருக்கும் போது எங்களுக்கு பேர் உதவியாக இருந்த திரு விஸ்வநாதன் அவர்கள், அவர் ஆர்கனைஸ் பண்ண ஷோ ராணிசித்தையாவில். அப்போ அவர் விஸ்வநாதன் எங்ககிட்ட சொன்னார், எங்களுடைய குருஜி ஓம்காரானந்தா சுவாமிகள் வந்து இந்த நாடகத்தை பார்க்க இன்னைக்கு வரப்போறார் அப்படின்னு சொன்னார். அவரும் வந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து நாடகம் பார்த்தார். அப்பொழுதுதான் நாங்கள் முதல் முறையாக ஓம்காரானந்தா அவர்களை தரிசித்தது. அன்னைக்கு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் கூட அந்த நாடகத்துக்கு வந்திருந்தா. அது நடந்து ஒரு சில மாதங்கள் கழித்து வீனஸ் காலனியில் ஓம்காரானந்தா மகாஸ்வாமிகளுடைய லெக்சர் ஆன் தாயுமானவர் பாடல்கள் பற்றி அந்த நிகழ்ச்சி ஆஸ்திக சமாஜம்னு நினைக்கிறேன். அந்த நிகழ்ச்சிக்கு நான் கிரேசி மோகன் மாது பாலாஜிலாம் போயிருந்தோம். அவர் மேடை ஏற போகிற தருணம் அப்போ மோகன் வந்து என்னை காமிச்சு, இவர் தான் ஸ்ரீகாந்தன் பாலகிருஷ்ண சாஸ்திரிகளோட பையன் அப்படின்னு சொன்னோன்னு அவர் என்னை பார்த்துட்டு, ஓ இப்போ நான் மேடல் ஏறிட்டே இருக்கேன், நீ போய் உட்காரு, உன்னை பற்றி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னார். எனக்கு என்னடா அது, என்னை பற்றி சுவாமிகள் என்னடா சொல்ல போகிறார் அப்படின்ட்டு நான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக காத்திருந்தேன். அதே மாதிரி அந்த தியான ஸ்லோகம்லாம் முடிஞ்ச உடனே அவர் சொன்னார், இன்றைக்கி வந்து பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் ஹரிகதா விருப்பநாதருடைய பையன் இங்கே வந்திருக்கான், நான் ஒரு மேட்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் இங்கே தெரியப்படுத்தணும். நான் பூர்வாசிரமத்தில், அதாவது என்னென்னா அவர் சுவாமிஜி நிலை துறவரம் பெறுவதற்கு முன்பு, அதான் பூர்வாசிரமம்னு சொல்கிறது, அந்த பூர்வாசிரமத்தில் கோயம்புத்தூரில் இருந்த வைதிகனாக இருந்த பொழுது பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் அவருடைய தகப்பனாருடைய ஸ்ராத்தத்துக்கு பிராமணத்தை சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்படி புல்லரிச்சு போச்சு. ஒரு பெரிய மகான், ஒரு பெரிய சன்னியாசி, துறவரம் கொண்டவர், எல்லாரும் அப்படியே அவருடைய லெக்சர் கேட்க அப்படியே ஆவலோடு காத்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எளிய முறையில் அவ்வளோ பல்லாயிரக்கணக்கான ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா அவர் நிஜமாகவே பெரிய மகான் அப்படின்னு நான் உணர்ந்தேன். அந்த ஜுராசிக் பேபி நாடகத்துக்கு இவரும் வந்திருந்தார், அன்றைக்கி அப்பாவும் வந்திருந்தாரே, இவா ரெண்டு பேரும் சந்திச்சிருந்தாளா அப்படின்னு எனக்கு தோணித்து, பிறகு எங்களுடைய நிகழ்ச்சியிலேயே அவர் வந்து பேசும்பொழுது இதை பற்றி குறிப்பிட்டார். அது நீங்களே கேட்கலாம். இப்போ கடைசியாக நான் அவரை பார்த்தது நம்முடைய ஹாங்காங் விஸ்வநாதன் அவருடைய 25th வெட்டிங் ஜூப்ளியில் ஜுராசிக் பார்க் 100th ட்ராமா, அதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தேன், நான் போயிருந்தேன். ராணி இவர் இருக்கார், இங்கே உட்காந்துருக்கார், பாலாஜி இருக்கார். அப்போது அந்த சமயத்தில் கடைசியாக அவர் பக்கத்துலேயே உட்காந்துருந்தேன். சாஸ்திரியில் இருந்தார், சாஸ்திரி பக்கத்தில் மாமி இருந்தார், ரெண்டு பேர் இருந்தார். ரொம்ப ரொம்ப சீரியஸாக ட்ராமாவை பார்த்துட்டு இருந்தார். அப்பப்போ அதை ஜோக்கெலாம் சிரிச்சுட்டு இருந்தார். நான் ஜாஸ்தி பேசலை, என்ன அந்த நேரம் இதாக இருந்தது. அப்புறம் அவர் கிளம்பி போயிட்டேன். அப்போ தான் நான் அவரை கடைசியாக பார்த்தேன். அன்னைக்கு ரெண்டு பேரையும் பார்த்தேன், பார்வதி பரமேஸ்வரர் மாதிரி இருந்தா. ஆக இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு, அவள் வாழ்ந்துட்டு போயாச்சு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் நர்வள்ளுவர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அவர்களோட பழகினது நமக்கு அவ்வளவு நன்மையை கொடுக்கறது இந்த சத்சங்க, அவர்களுடைய வாசனை. அதனால் என்னென்னா வாழ்ந்தால் இப்படி வாழணும். ஸோ அவரே சொன்ன மாதிரி அப்பா அம்மா பக்கத்துலலாம் உட்காந்துருந்தா, பட் அவங்க பேசிக்கல, பேசியிருந்தா ப்ராப்ளம் அப்பா கூட ரிகலெக்டட்.
இது வந்து அப்பா 2003 போன வருஷத்திலிருந்து ஒவ்வொரு வருஷமும் ஆவணி ரோகிணி, அதான் அப்பாவுடைய ஜென்ம நட்சத்திரம். ஆவணி ரோகிணிங்கிறது கிருஷ்ணர் பிறந்த நாள், அதனால தான் எங்கள் அப்பாக்கே பாலகிருஷ்ணன்கிற பேர். ஸோ அந்த கோகுலாஷ்டமியை ஒட்டிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்பாவுடைய ஜெயந்தி ஃபங்க்ஷனை அங்கே விமர்சையாக ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுவோம். எங்களுடைய மாமா பிரம்மஸ்ரீ ஸ்ரீவத்ஸ ஜெயராம சர்மா அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் பாகவதம் சொல்லி ரொம்ப இனிதாக அந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்தார். 94 வரை, 94 அவரும் இறைவனடி எழுதினார். 95வது வருடம் நாங்கள் எல்லாருமே அந்த வருஷத்துலேருந்து அப்பா பேரில் டிஎஸ்பி அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு துறையிலும் இருக்கிற விற்பனர்களுக்கு அந்த அவார்டு கொடுக்கணும் அந்த வருஷத்துலேருந்துன்னு டிசைட் பண்ணோம். அந்த முதல் வருடம் ஜெயராம சர்மா அவர்களுக்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமி மங்களம் ஜெயராம் சர்மா அவர்களை அழைத்து அந்த அவார்டை கொடுக்கணும்னு டிசைட் பண்ணோம். அந்த அவார்டு கொடுக்கறதுக்கு எங்கள் நினைவில் வந்தவர் பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரந்த மகாசுவாமி. அவர்கிட்ட போய் கேட்டோம்னா நிச்சயமாக வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த விருதை கொடுத்து அந்த நிகழ்ச்சியில் மிகவும் அழகாக பேசினார். அது 95வது ஜெயந்தி விழா ஆஃப் டிஎஸ்பி. பிரம்மஸ்ரீ பாலகிருஷ்ண சாஸ்திரிகள், ஸ்ரீவத்ஸ ஜெயராம சர்மா அவரோட உபன்யாசங்களை நானும் சின்ன வயசுல நிறைய கேட்டிருக்கேன். சொல்லப்போனால் இவா ஃபேமிலி, நான் நினைக்கிறேன் இந்த வைதிக தர்மவர்தினிங்கிறதே உங்கள் ஃபேமிலியில் போட்டது தான். அதை படித்து நான் சேர்த்து வச்சுருக்கேன், அத்தனையும் என்கிட்ட இருக்குது. அது மாதிரி ஒரு மேகசின்லாம் இன்றைக்கி வராது, பார்க்க முடியாது. அப்புறம் இந்த வேத புஸ்தகங்கள்லாம் அந்த காலத்தில் கும்பகோணம் கரிகார தெரு, அது மூலமாக வைதிக தர்மவர்தினி இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வேத புஸ்தகங்கள் எல்லாம் கிரந்தாட்சரங்கள் எல்லாம் ஒரு ஸ்வரம் தப்பு இல்லாமல் பிரிண்ட் பண்ண குடும்பம் இவாழுது. வேதத்தை நான் பண்ணியிருக்கேன். மகாபாரதம் ப்ரெஸ்ன்னு இருந்திருக்கு கும்பகோணத்தில். அது உங்கள் எல்லாம் ஒரு சுற்றி ரிலேஷனாக இருப்பாள் எல்லோரும். பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகள் சொன்னது மிகவும் சரி. எங்களுடைய தாத்தா, எங்கள் அம்மாவுடைய தந்தை ஸ்ரீவத்ஸ சோமதேவ சர்மா அவர்கள் தான் அந்த வைதிக தர்மவர்தினி என்ற இதழை ரொம்ப காலம் அவர் வந்து எடிட் பண்ணி பிரிண்ட் பண்ணி அவர் சர்க்குலேட் பண்ணியிருந்தார். நிறைய பேர் படித்து நம்மளுடைய தார்மீக அறிவு பெற்றார்கள். அவர் நிறைய புஸ்தகங்கள் வெளியிட்டிருக்கார். 18 புராணத்தோட அத்தாரிட்டி அவர். மகாபிரிவாவே 18 புராணங்களில் தங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் சோமதேவனை போய் கேட்டுவான்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பிச்சு அனுப்புவார். அந்த மாதிரி பல அரிய பொக்கிஷங்களை பிரிண்ட் பண்ணி அதை வெளியிட்டதும் சோமதேவ சர்மா தான். இதில் ஒரு சின்ன ஜோக் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமில் நீங்களே கேட்டீங்க, எங்கிட்ட வைதிக தர்மவர்தினி எல்லா இஷ்யூவும் எங்கிட்ட பரன்மேல இருக்குதுன்னு அவர் சொன்னார். ஸோ நான் வந்து அவர் அடுத்த முறை பார்க்கும்போது, நான் தேனிக்கு வரும்போது எனக்கு வந்து அந்த பரனில் ஏறி நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோமான்னு சொன்னேன். உடனே ஒரு வாட்டி எங்கிட்ட பார்த்தார், எங்கிட்ட எல்லா இஷ்யூவும் இருக்குன்னா சொன்னேன், உங்கள்கிட்ட தரேன்னா சொன்னேன் அப்படின்னு. இந்த மகான்களுடைய வாக்கியங்கள் எல்லாம் கேட்கறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? அதனால தான் வள்ளுவர் சொன்னார், செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இப்போ வந்து காந்தன் சொன்னார், நாங்கள்லாம் அப்பாவை பார்த்ததே இல்லை. அப்பாவை பார்த்ததே இல்லைன்னு அர்த்தம், அவருக்கு அவைலபிளாகவே இல்லை. அவர் எப்போ பார்த்தாலும் காலம்பரம் அம்பத்தூர்லேருந்து கிளம்பி ட்ரெயினை பிடிச்சி இங்கே வந்து உத்தியோகத்துக்கு போயிட்டு உத்தியோகத்தை முடிச்சுண்டு அப்புறம் வந்து எந்த ஹால், ஆர்ஆர் ஹாலா, ஆர்ஆர் சபா, அது வந்து பேக்கடாக இருக்குமா, ஜனங்கள்லாம் இருப்பாளாம். இவர் அங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சந்தியாவந்தனமாக அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு உபன்யாசம் பண்ணுவாராம். அப்படி சொல்லணும்னு அவளுக்கு என்ன தேவை சொல்லுங்க பார்ப்போம், என்ன தேவை? ஓடி ஓடி போய் பெரியவாள்லாம் ஏன் சொல்கிற? சொல்லணுங்கிறது நம்ம தர்மம். சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் அப்பிரமதித்தவ்யம். கற்பதையும் கற்பிப்பதையும் ஒருபொழுதும் நிறுத்தக்கூடாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எதுக்கு சொல்கிறேன், மகாத்மாக்கள்லாம் ஓடி ஓடி சொல்கிறது என்னென்னா, தான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம். மாணிக்க வாசகராக இருக்கட்டும், தாயுமானவராக இருக்கட்டும், அருணகிரிநாதராக இருக்கட்டும், நம்ம நாட்டில் தோன்றின பெரிய பெரிய மகான்கள்லாம் இருக்கட்டும், அவர்களெல்லாம் இந்த பொண்ணும் பொருளும் நிம்மதியை கொடுக்காது. இதை இறைவனை சார்ந்திருப்பதும் நல்ல ஒழுக்கங்களும் நல்ல குணங்களும் தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எங்கே போனாலும் சொல்லி சொல்லி எல்லாருக்கும் சொல்கிற சக்தி கிடையாது. சொல்கிறதுங்கிறது ஒரு விசேஷ விபூதி. நம்ம பேசுகிறாருங்கிற போது அவர் பேசலை, பகவான் பேசுகிறார்.
ஒரு ஒரு மகாத்மாக்கள்லேருந்தும் பேசுகிற போது பகவான் பேசுகிறார். அதனால்தான் சரீரம் போனாலும் அவளுடைய யசக்காயம் இருக்குது. இன்றைக்கி ஒரு 10 பேர் 4 பேர் உட்கார்ந்து கேட்குறோம், இந்த காரியத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் அவர்களுடைய, அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வந்து வாழ்க்கையில் புகழோடு வாழணும்னு வேதத்துலேயே இருக்குது. வள்ளுவரே 10 குறள் புகழ்னு சொல்கிறார். ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிருக்குன்னு சொல்கிறார். அதனால் இவெல்லாம் வந்து மகாத்மாக்களெல்லாம் வந்து உபன்யாசம் பண்ணி பண்ணி பண்ணிக்கு இன்றைக்கி நம்ம இன்றைக்கி நான் பேசுகிறேன்னு சொன்னால் எத்தனையோ விஷயங்கள் உள்ளே இருக்கும், நமக்கே தெரியாது. அவர் அந்த தியாக அந்த வேணுகோபால சுவாமி கோயிலில் இன்னும் எனக்கு அந்த முகம் மறக்கலை. அவர் உபன்யாசம் பண்ணுறதெல்லாம் அப்படியே காட்சி அப்படியே பசுமையாக இருக்குது. சொல்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த தியாகராஜ ராமாயணம் தான் அவருடைய மாஸ்டர் பீஸ் இல்லையா? மாஸ்டர் பீஸ்ன்னு சொன்னால் அதுதான். அறிவு அற்றம் காக்கும் கருவி, எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோயினர். இந்த இப்படிலாம் சாஸ்திரங்கள் எல்லாம் பெரியவாழ்கிட்ட அவர் யார்கிட்ட படித்தா தெரியாது. சாஸ்திரங்கள் யார்கிட்ட படிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது. யார்கிட்ட? அவ அப்பாட்ட. பாருங்க, ஏவம் பரம்பரா பிராப்தம், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அதுக்கப்புறம் 99வது அந்த நிகழ்ச்சியில் நீலு அவருக்கு வந்து இந்த டிஎஸ்பி அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் கொடுக்கணும், அவங்க மிஸ்ஸஸ் வந்து வாங்க போகிற அந்த நிகழ்ச்சியிலையும் எங்களுக்கு வந்து சரி ஓம்காரந்தா அவர்களை கேட்போன்னு கேட்டோன்னா அவர் வந்து நிச்சயமாக வரேன்பா இதில் என்ன அப்படின்னு உடனே வந்தார். இவர்களெல்லாம் வந்து அதுவும் சொன்ன மாதிரி கிராமம் கிராமமாக போய் பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு பெரியவா சொன்ன உடனே காந்தனே சொன்னார், என்னை கூட்டின்னு போவார் அப்பா, போகணும். அங்கங்கே கிராமங்கள்லாம் போய் பிரச்சாரங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னா யோசிச்சு பாரு. பகவான் வந்து இந்த மூலமாக தான் பண்ணுவார். அதனால் சாஸ்திரிகளெல்லாம் அவள்லாம் அது ஒரு விரதமாக எடுத்துன்னு பண்ணியிருக்கா. இதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த தீட்சிதாரெல்லாம் பண்ணினது சரி, அனந்தராம தீட்சிதராக இருக்கட்டும், சாஸ்திரிகளாக இருக்கட்டும், தர்மத்தை விடாதிக்கி அந்த ஆத்து பழக்க வழக்கங்களெல்லாம் விடாதிக்கி, அதே சமயம் லௌகிகத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, இன்றைக்கும் தேவைப்படுது. அவர்லாம் உருக்கமாக சொல்கிற போது, தியாகராஜர் இதெல்லாம் சொல்கிற போது நான் அழுதுருக்கேன் நிறைய சபையில். அப்படியே அழுதுன்ட்டு அதோடையே போவேன், நடந்தே போவேன். ராத்திரி 6:30 7 மணிக்கு ஆரம்பித்தா அது 9:30 வரைக்கும் முடியும் உபன்யாசங்களை. இப்படியே 6 மணி நேரத்தில் முடிச்சு எல்லாம் போயிட்டு இருக்கோம் நம்ம. அதெல்லாம் முடிஞ்சு இதெல்லாம் போகிற போது ஊர்லாம் ரோட்டில் போகிற போதெல்லாம் நினச்சிட்டே போவோம். நினச்சி பார்க்குறேன் இப்போ அந்த வேணுகோபால சுவாமி கோயிலில் அவர் உபன்யாசங்கள்லாம் முடிஞ்சு போகிற போது நடந்து போயிட்டே இருப்போம். நடந்துதான் போவோம். சைக்கிளில் போகிறதெல்லாம் அப்புறம் வந்தது. நடந்து போகிறத அந்த ஆசை போட்டுட்டே போவோம். சாஸ்திரி இன்னைக்கு இது சொன்னார் சொன்னார்னு இப்போ கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிச்சா என்னெல்லாம் சொன்னார் ஞாபகத்துக்கு வந்துடும். சத்விஷயங்கள்லாம் நிறைய சொல்கிறது, இப்படிலாம் நிறைய நம்ம தேசத்தில் இருந்தது. இன்றைக்கி வந்து மீடியா நிறைய வந்துடுச்சு, அது மூலமாகவாது நிறைய நடக்கிறது. அதை வச்சு இந்த வயசானவெல்லாம் கேட்டுருக்கா. அது மாதிரி இவர்களெல்லாம் என்னென்னா பாருங்களேன், காலம்பரத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு சாயங்காலம் கார் எடுத்துன்னு எங்கேயோ ஒரு வில்லேஜில் போய் உபன்யாசம் பண்ணணும்னா அது வந்து பணத்துக்காக பண்ணது இல்லை, அது தன்னுடைய மனஸ்திருப்திக்காக. காலையிலேருந்து வேலை பார்க்கறது வந்து என்னதுன்னா அது அர்த்தத்துக்காக, மனசாந்திக்காக. அதனால என்னென்னா அது தர்மம். இதை சொல்ல 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 அவருக்கு அது ஒரு ஆனந்தம் இருக்க போய் தான் சொல்லியிருக்கார். அது எல்லாருக்கும் வரணும். பகவானுடைய அனுகிரகத்தினால எல்லாரும் நிறைய பேர் படித்து நிறைய குழந்தைகள்லாம் நல்லா தர்மானுஷ்டானத்தோட தபோபலத்தோட சாஸ்திரங்களை எல்லாம் சொல்லி இந்த தேசத்தினுடைய பெருமை மறுபடியும் நிலைநாட்டணும். அதுக்கு சாஸ்திரிகளுடைய ஆத்மா அவர் பகவானோட கலந்திருக்கார். அந்த பகவத் ஸ்வரூபமாக தான் நம்ம பார்ப்போம். பெரியவாளையெல்லாம் வந்து ஈஸ்வரனுக்கு சமமாக பார்ப்போம். அந்த ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கிற சாஸ்திரிகள் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணி உங்களை எல்லாம் மனசார வாழ்த்தி இந்த உபன்யாசத்தை இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன். அந்த நிகழ்ச்சியில் அவர் வந்து பேசி விட்டு போன பிறகு நான் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிட்டேன், இனிமேலேருந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் தான் வரணும், இந்த அப்பா ஜெயந்தி ப்ரோக்ராமுக்கு நீங்கள் தான் வரணும்னு சொன்னேன். அவர் நிச்சயமாக வரேன்பா, இதை விட சந்தோஷம் எனக்கு என்ன வேணும், நான் முன்னாடியே எங்கிட்ட சௌரியத்துக்கு அந்த டேட் கேட்டுக்கோ நான் வந்து வரேன்னு சொன்னேன். அதே மாதிரி அப்பாவுடைய 100வது சென்டினரி 2019 15 செப்டம்பர் கொண்டாடினோம். அதுக்கு முன்னாடியே நான் போய் அவர்கிட்ட கேட்டு இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மேற்கு மாம்பலம் ராம் சமாஜில் அது நடந்தது. அதற்கு வந்து காஞ்சி
பெரியவா ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் அவரும் வந்திருந்தார். ஆனால் அந்த கடைசி நிமிஷத்தில் புதுக்கோட்டை பக்கத்தில் ஏதோ ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போன ஓம்காரந்தாஜிக்கு ஃப்ளைட் சரியாக கிடைக்கல, அதனால் அவர் குறித்த நேரத்தில் வர முடியல. பட் இருந்தாலும் அவர் வந்து அன்னை நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக ஒரு அழகான வீடியோவையும் தயார் பண்ணி அனுப்பிச்சார். அதை அங்கே அதை ஸ்க்ரீன் பண்ணி காஞ்சி பிரியவாவும் அதை உட்கார்ந்து நாங்கள் எல்லாரும் பார்த்து ரசித்தோம். சாஸ்திரிகளை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். சாஸ்திரிகளுடைய மகிமை ரொம்ப விசேஷமானது. இந்த பாரத தேசத்தில் எத்தனையோ மகான்கள் வாழ்ந்து போ சென்று இருக்கிறார்கள். ஆனால் அந்த மகாத்மாக்களையெல்லாம் நினைக்கிறதுக்கு நாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். மகாத்மாக்களையெல்லாம் நினச்சா அவர்களுடைய குணங்களெல்லாம் நமக்கு வரும். அப்படி சாஸ்திரிகள் பெரியவாளுடைய மகாபெரியவாளுடைய ஒரு ஆக்ஞைக்கு இணங்கி கிராமம் கிராமமாக போய் தர்ம பிரச்சாரம் பண்ணார். அவருடைய தியாகராஜ ராமாயணம் ரொம்ப சிரேஷ்டமானது. அவர் அந்த உபன்யாசங்கள்லாம் பண்ணுறபோது தானே அந்த கருத்தில் மயங்கி உணர்ச்சி வசப்பட்டு ஜனங்களையெல்லாம் அந்த உத்தமமான தர்ம மார்க்கத்தில் பிரவர்த்திக்கும்படி அவர் செய்ததை அனுபவித்து பார்த்துருக்கேன் நான். சாஸ்திரிகளுக்கு நூற்றாண்டு விழா நன்றாகவே கொண்டாடணும். இன்னும் நன்றாக சிறப்பாக இந்த புராண பிரவச்சன கர்த்தாக்களுக்கெல்லாம் ஸ்ரீமடம் நிறைய காரியங்களை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இன்னும் நிறைய புராண பிரவச்சன கர்த்தாக்களையெல்லாம் உருவாக்கணும். சாஸ்திரிகளையெல்லாம் நினைக்கும்படியாக ஒரு ஒருத்தருடைய அவருடைய பாணிகளை எல்லாம் பின்பற்றி அவருடைய குடும்பத்திலேருந்து வந்தாலும் நல்லாயிருக்கும், வெளியிலிருந்து வந்தாலும் சரி, அவருடைய உத்தமமான பாணியெல்லாம் இன்னும் அந்த கேசட்டில் எல்லாம் ஏற்கனவே அதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் இன்னும் நிறைய பிரச்சாரம் பண்ணி கிராமங்களில் நகரங்களில் எல்லா இடத்துலையும் நிறைய பிரச்சாரம் பண்ணி மக்களிடத்தில் எப்போ பார்த்தாலும் தர்ம சிந்தனையை ஊறி இருக்கும்படி செய்யணும். மௌலி குடும்பத்தினருக்கும் காந்தன் குடும்பத்தினர் எல்லாம் சாஸ்திரிகளுடைய குடும்பம், இந்த சாஸ்திரிகளுடைய பெரிய குடும்பத்துக்கு என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகளோடு கூடின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஜகத்குருக்களுடைய சரணாரவிந்தங்களை பலமுறை நமஸ்காரம் பண்ணி இந்த சில வார்த்தைகளை இந்தளவில் நான் நிறைவு செய்கிறேன். எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சத்குருநாத மகராஜ் கீ ஜெய். ஸ்ரீ ஓங்காரந்தாஜி ஆசைப்பட்டது போலவே அப்பா மாதிரி அந்த ஹரிகிதா சொல்ற அந்த பாணி தொடர வேண்டும். அது வந்து எங்களுடைய ஃபேமிலியோ அல்லது வெளியிலேயோ இந்த மாதிரி ஹரிகிதா சொல்வதற்கான ஒரு கற்பித்தல் நிகழ வேண்டும் அப்படின்னு ஓம்காரந்தாஜி அன்னைக்கு மேடல சொன்ன மாதிரி எங்கிட்ட தனியாகவும் சொல்லி கொண்டுதான் இருந்தார். அதே போல பூஜ்ய ஸ்ரீ ஜெகத்குரு காஞ்சி காமகோடி சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் 2018-2019 நான் எப்போ மடத்துக்கு போனாலும் என்னை கூப்பிட்டு உங்க அப்பா மாதிரி கதை பண்ற யாராவது இருக்காளா இல்லை அது சொல்லித்தரத்துக்கு ஏதாவது இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். இப்போ நீங்க அந்த சென்டினரி செலிப்ரேஷன் அதில் ஓம்காரந்தாஜி பேசினதை பார்த்துருப்பீங்க. அதே ஃபங்க்ஷனில் காஞ்சி பெரியவரும் பேசினார். அவர் பேசும்போது இதே பாயிண்ட்டை சொன்னார், இந்த ஒரு ஹரிகதா வித்யாலயம் நம்ம தொடங்க வேண்டும் அப்படின்னு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவர் முன்னிறுத்தினார். அதை வந்து அன்னைக்கு கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஆடியன்ஸில் இருந்த என்னுடைய உற்ற நண்பர் இசை மேதை காலஞ்சென்ற ராமநாதபுரம் கிருஷ்ணன் அவர்களுடைய புதல்வர் ஆர்கே ராமநாதன் அவர்களுக்கு பொறி தட்டியது. அவர் கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் அந்த குழுல சபால இருக்கிறவர். அவர் கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் அத்தாரிட்டிஸோட பேசி அடுத்த சில மாதங்களுக்குள் இந்த ஹரிகதா வித்யாலயம் ஒரு ஷேப்புக்கு வந்தது. மந்தவெளி ஸ்டேஷனுக்கு எதிர்த்த மாதிரி கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அங்க ஒரு ஹால் இருக்கு. அந்த ஹால்ல பிரம்மஸ்ரீ கல்யாணபுரம் ஆறாமுதாச்சாரியார் தலைமையில் ஒரு ஹரிகதா வித்யாலயம் TS பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் ஹரிகதா வித்யாலயம் ஆரம்பிப்பதற்குண்டான எல்லா முயற்சிகளும் முடிந்து அது போன வருடம் ஏப்ரல் மாதம் பெரிவாவே வந்து அதை தொடங்கி வைக்கிறதா இருந்தது. பட் இந்த கோவிட்னால அந்த முயற்சி கொஞ்சம் போஸ்ட்போன் ஆயிருக்கு, அவ்வளோதான். இந்த கோவிட்லாம் போன பிறகு ஓம்காரந்தாஜி அவர்கள் ஆசைப்பட்டது போலவே காஞ்சி பெரியவா சங்கர விஜயேந்திர சரஸ்வதியுடைய அவருடைய ஆசிகளோடு இந்த ஹரிகதா வித்யாலயம் கூடிய விரைவில் தொடங்க இருக்கிறோம். இது முடிஞ்ச உடனே கொஞ்ச நாள் அவர் சென்னைக்கு வந்திருந்தார். அவர் புது மடம் இங்கே அடையாறில் இப்போ கட்டியிருக்கார், அதுக்கு போயிருந்தேன்னா
போயிட்டு இந்த மாதிரி அந்த ப்ரோக்ராம் நல்லா நடந்தது, நீங்கள் அனுப்பிச்சது ரொம்ப சந்தோஷம், இருந்தாலும் இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் தான் வரணும்னு சொன்னேன், நிச்சயமாக வரேன்னு சொன்னார். ஆனால் இப்பொழுது அந்த நிகழ்வு நடக்கப் போவதில்லை. ஆனால் பிரம்மஸ்ரீ டி எஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் அவர்களும் ஓம்காரானந்தா மகாஸ்வாமிகள் அவர்களும் நிச்சயமாக சொர்க்கத்தில் பரிச்சயமாக்கி கொண்டு பேசிக் கொள்வார்கள் என்பது திண்ணம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. குருவே சரணம். அண்மையில் நமக்கு ஒரு துக்க செய்தி கேட்க நேரிட்டது. பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்தா அவர்கள் மறைந்துவிட்டார். இரண்டு வகையிலே அது எங்களை பாதித்தது. ஒன்று, எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கியவர். எங்கள் தந்தையின் பெயர் பெரிய கௌரவம் மரியாதையும் கொண்டவர். இரண்டாவது, எங்களுக்கு ரொம்ப அவர் மேல ஒரு மரியாதையும் கௌரவமும் உண்டு. எனக்கு பர்டிகுலரா மெயின் காரணம் அதுக்கு, திருக்குறள் அத்தனையும் கரைச்சு கொடுத்த ஒரு சன்னியாசி. எந்த குறளை எப்ப கேட்டாலும் தலைகீழ சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஞானம் கொண்டவர். அந்த அவருடைய உரைகள் எல்லாவற்றிலும் ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டுவார். அது அவரிடம் பார்த்து நான் வியந்திருக்கிறேன். என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியாத ஒரு விஷயம், அவருக்கு வெறும் இளம் வயது. அவருக்கு இளம் வயதில் அவர் நம்ம எல்லாரையும் விட்டு போவது ஏன் என்ற கேள்வி வரும்போது எனக்கு ஒரே ஒரு பதில்தான் தோன்றுகிறது. இங்கே மக்கள் அனுபவிக்கும் பிணி தொல்லைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து மேலே இறைவனிடம் சென்று அவர்களை காப்பாற்று என்று நேரடியாக முறையிடலாமே என்றுதான் போயிருப்பார். இது எப்படி எனக்கு ஒரு ஆறுதல் அளிக்கிறது என்றால், அவர் மறைந்தார் என்ற செய்திக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பிணிகளின் தாக்கம் இங்கு குறைந்து வருகிறது. அவர் நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். இதுல இன்னொரு ஆச்சரியகரமான ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது, அதையும் நான் சொல்லி சில படங்களை உங்களுக்கு காமிக்க போறேன். இந்த 99வது ஜெயந்திக்கு அவர் வந்திருந்த போது எங்க அக்கா எனக்கும் மௌலிக்கும் நடுவில் பிறந்தவர் சங்கரி ராமநாராயணன். அவரையும் நான் வந்து ஓங்காரந்த மகாஸ்வாமிகளுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். சொன்னேன் இந்த மாதிரி அவளுடைய கல்யாணம் கூட கோயம்புத்தூரில் நடந்தது. அந்த கல்யாணத்தில் தான் என்னுடைய உபநயனமும் நடந்ததுன்னு சொன்னேன். உடனே அவர் இரு ஒரு நிமிஷம், நான் சில தகவல்களை சொல்கிறேன், அது கரெக்டாக நீ சொல்லு அப்படின்னா. சொல்லுங்க சுவாமிஜி அப்படின்னு. இந்த உங்கள் அக்கா கல்யாணம் ஜானவாசம் மிக விமர்சையாக நடந்து ஏறியது. அந்த கோயம்புத்தூர் அந்த ஏரியாவே கலக்கிற மாதிரி ஒரு வான வேடிக்கைகளோடு மிகப்பெரிய ஜானவாசம். அது முடிந்து ரொம்ப அழகான விருந்துகள்லாம் நடந்து அந்த நிச்சயதார்த்தம் நிகழ்ச்சியும் நடந்த பிறகு ராத்திரி 11 மணிக்கு அந்த மாப்பிள்ளையோடைய அம்மா தவறி போனார். கரெக்டா அப்படின்னார். ஆமாம் சுவாமிகளே, நான் அந்த கல்யாணத்துக்கு வைதிகனாக வந்திருந்தேன். அப்போ வந்து எல்லாரும் சரி இப்போ கல்யாணம் நின்று போச்சு, நீங்கள்லாம் போகலாம், நம்மளாம் கிளம்பிடலான்னு வைதிகர்கள்லாம் கிளம்ப ஆரம்பித்தோம். அப்போ எங்களுக்கு என்ன தோணித்துன்னா, இது வந்து இன்னும் கல்யாணம் நடந்து முடிக்கல, தாலி ஏறலை. ஸோ மாப்பிள்ளையோட அம்மா வந்து காலமாக இருந்தாலும் இந்த பொண்ணு சைடில் யாருக்குமே தீட்டு கிடையாது. ஸோ உபநயனம்ங்கிறது ஒரு வைதிக காரியம், அதையே நிறுத்துவானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் போய் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள்ட்ட நாளைக்கு இந்த பூனல் ப்ரோக்ராம் நடக்கட்டுமே, வைதிக காரத்தை நிற்க வேண்டாமேன்னு சொன்னோடனே அவர் ஒப்புக்கொண்டார். ஸோ நாங்கள் வைத்தியர்கள்லாம் வெளியில் கிளம்பி போனவர்கள் மறுபடியும் திரும்பி வந்து அந்த பூனல் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டோம். அன்னைக்கு நான் பூனல் போட்டது உனக்கு தானா அப்படின்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன். இப்போது நான் மறந்து போயிட்டேன் அதை. இப்போ ஓம்காரானந்தாஜி அவர்கள் இறைவனடி சேர்ந்தான்னு எனக்கு ஏதோ மனசில் உறுத்திட்டே இருந்தது. திடீர்னு என்னமோ தோணித்து என்னுடைய அந்த பூனல் ஆல்பத்தை பிரித்து பார்த்தேன். ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞானைக மூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தயே நம. வராங்குஷௌபாசமபீதிமுத்ராம் கரைர்வஹந்தீம் கமலாசனஸ்தாம். எனக்கு பேத்தி பிறந்த வருடம், அவர் பேத்தி பிறந்து ஃபியூ மந்த்ஸில் அவர் அடையாருக்கு வந்திருந்தார். நான் ஃபோன் பண்ணிட்டு பேத்தி ஆஷன் போய் அவர் முன்னாடி கீழே போட்டு ஆசீர்வாதம் வாங்கினேன். அதில் முதல்ல வந்து நான் நமஸ்காரம், அவருக்கு நமஸ்காரம் மட்டும் அபிவாதம் சொன்னேன். இரு, சன்னியாசிகளாம் அபிவாதி சொல்லக்கூடாது அப்படின்னா. அன்றைக்கி தான் நான் அதை கற்றுனேன், அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அதுலேருந்து சுவாமிகளை பார்த்து நமஸ்காரம் பண்ணால் அபிவாதியை சொல்லக்கூடாதுங்கிறத நான் தெரிஞ்சினேன். இன்னொன்று வந்து, குழந்தைக்கு என்ன பேர் வச்சுருக்கேன் அப்படின்னா யசஸ்வின்னு. யசஸ்வினியா யசஸ்வியான்னு. யசஸ்வினிங்கிறது லலிதா சகஸ்ரநாமத்தில் வர பேர், யசஸ்விங்கிறது இல்லை. பட் ஆனால் இந்த பர்டிகுலர் டேட்டில் பிறந்தா இந்த சிலபல் தான் இதெல்லாம் நிறைய இருக்கேன். எல்லாம் உள்ளே போய் ஒயில ஆரம்பிக்கணும்,
இந்த கூட்டினா இது வரணும் அப்படிலாம் வச்சு எங்கள் மாப்பிள்ளை பக்காவாக இந்த யசஸ்விங்கிற பேரை வந்து யஸ் சோசன் அவர் சொன்னார், உங்கள் அப்பா இருந்தால் இதோட மீனிங் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பார், உங்கள் அப்பா இல்லைங்கிறதுனால உனக்கு கரெக்ட் மீனிங் தெரிலன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், யசஸ்விங்கிறது வந்து ஆம்பளைக்கும் பொருந்தும் பொம்மநாட்டிக்கும் பொருந்தும். இப்போ நம்ம இந்த ராஜம் ராதாலாம் சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி யசஸ்வினா பெருமையோடு என்றும் இருப்பவர்னு அர்த்தம். நம்ம வந்து யாராவது நமஸ்காரம் பண்ணால் நம்ம யசஸ்வியாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இதோட மீனிங் அப்படின்னு சொன்னார். ஸோ என்னோட பேத்திக்கு என்ன பேர் வச்சோங்கிறத அன்றைக்கி தான் நான் வச்சேன்னு புரிஞ்சுட்டேன். எனக்கு அவ்வப்பொழுது அவர்கிட்டேருந்து இமெயில் வரும். இது மாதிரி தான் போன வருடத்துக்கு முந்தின வருடம் புதுக்கோட்டையில் அவர் கட்டிக்கொண்டிருக்கிற அந்த புவனேஸ்வரி அந்த கோவில் அந்த நிகழ்ச்சி, அதற்கு நீ வரணும் அப்படின்னாரு. நாங்கள் எங்கேன்னு போயிட்டு வந்தேன், அவரை போய் மீட் பண்ணேன். நீ புதுக்கோட்டை வரைக்கும் வந்துட்ட, நீ தேனிக்கு எப்போ வரப்போற, கிரேசி மோகன் கூட தேனிக்கு வரணும் வரணும்னு சொல்லியிருந்தான், அவனும் வரமாட்டேங்கிறான். நானாக கூப்பிட்டா நீங்கள் வரமாட்டீங்க. சாக்லேட் கிருஷ்ணா ட்ராமா நான் தேனி மடத்தில் அரேஞ்ச் பண்ணுறேன், அப்போ நீங்கள் ஃபுல்லாக வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொன்னார். பட் அந்த நிகழ்வும் நடையில் அதுக்கு முன்னாடியே மோகனுடைய காலமும் ஆகிவிட்டது. இப்போது ஓம்காரந்தாஜி மகாஸ்வாமிகளும் இல்லை. இப்படி இருந்தாலும் இந்த இருவருடைய நினைவாக நாங்களாகவே தேனி அந்த மடத்திற்கு வந்து இந்த சாக்லேட் கிருஷ்ணா நாடகத்தை இந்த லாக்டவுன்லாம் முடிந்த பிறகு அங்கே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஓம்காரந்தாஜி மகாராஜ் அவர்களும் கிரேசி மோகன் அவர்களும் அருள வேண்டும்னு கேட்டுக்கிறேன். கிரேசி மோகன் அவர்களும் ஓம்காரந்தாஜி சுவாமிகளும் நிச்சயமாக இதை பற்றி சுருக்கத்தில் பேசிக்கொள்வார்கள். எல்லாருக்கும் சத்விஷயங்களை சொல்லி தான் சந்தோஷப்படுறதுங்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம். இப்போ எல்லாரையும் சிரிக்க வைக்கிறார், அது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமோ. அவன் என்னெல்லாமோ அழுதுன்னு வரான் அங்கேருந்து. நான் மௌலியோட அந்த ஃப்ளைட் இதை வந்து அந்த மெல்பர்னில் உட்காந்து பார்க்குறேன். நானும் ஒரு ஆத்திர இருக்கிற போது அந்த இதை போட்டு பார்க்குறேன். அடேங்கப்பா சிரிச்சு சிரிச்சு இப்போ கூட நான் ரெடியாக மெல்பர்ன் போகிறேன், அதை பார்க்க தான் போகிறேன். எல்லாம் நல்லது தானே. வள்ளுவர் சொன்னார், தாம் இன்புறுவது உலகின்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார்னார். நாம் சந்தோஷப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷமாக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுற போது எல்லாரும் சந்தோஷப்படுறதை பார்த்தா இன்னும் நன்னா சொல்லணும். கிரேசி மோகனுக்கு அப்படி தான் இருக்குது. இன்னும் புதுசு புதுசாக என்ன சொல்லணும், கூகுள் கடவுத்தஜன் ஒன்று வரப்போகிறது தான். நான் ரகசியத்தை வெளியிட்டுட்டேன். இந்து ஸ்பிரிச்சுவல் அண்ட் சர்வீஸ் ஃபவுண்டேஷன் அந்த அமைப்போடு எனக்கும் பல வருடங்களாக தொடர்பு உண்டு. ஆஸ் ஆடியோ விஷுவல் டாக்குமெண்ட்ரி ப்ரொடியூசர் ஆஃப் ஃபேர்ஸ், அதுலேயும் வந்து ஓம்காரந்தாஜி மகாராஜா அவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. இதன் மூலமாக அங்கே நான் அவர் பேசும்போது நிறைய கேட்டிருக்கேன். போன வருஷம் கூட பிரகிருதி வந்தனா அந்த நிகழ்ச்சிக்காக நான் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி அவரும் அனிமல்கிட்டலாம் எப்படி நம்ம வந்து நல்லபடியாக பழகணும் அப்படின்றதுக்கு வந்து பசு கோ சம்ரட்சணம் அதெல்லாம் பற்றி எனக்கு வீடியோ அனுப்பிச்சிருந்தார். அவருடைய மடத்திலிருந்து எனக்கு ரெகுலராக அவருடைய வீடியோக்கள் வரும். இன்றைக்கும் தினமும் அந்த திருக்குறள் அப்புறம் அவரோட பகவத்கீதை இதெல்லாம் வந்துன்னா இருக்குது. அந்த வேத நெறி அந்த புத்தகத்திற்கும் நான் ஆன்லைன் அண்ட் ஹாட் காப்பி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நிச்சயமாக படிச்சுட்டுருக்கேன். இதில் சொல்ல வர்றது என்னென்னா, எனக்கு இந்த விஷயத்தில் பார்த்தா நம்ம சனாதன தர்மா அந்த விஷயங்களை மிக அழகாக பரப்பியவர் ஓம்காரானந்தான்னு சொல்கிறத விட இந்த சனாதன தர்மத்திற்கு ஒரு வாரியர் அவர், போர் வாழ் கொண்டவர் அப்படின்னு எனக்கு தோன்றுறது. அப்படி தான் நான் கேட்டது இல்லைன்னு சொல்லதெல்லாம். எப்படின்னா, நான் சொன்னேன் அந்த பிரகிருதி வந்தனா அதில் அவர் சொல்லியிருந்தார், சனாதன தர்மாங்கிற அந்த நமக்கு என்னன்னா நம்மளுடைய ஃபெய்த் அது வந்து இட் ஹாஸ் டாலரன்ஸ் டுவர்ஸ் அதர் ஃபெய்த்ஸ், மற்றவர்களுடைய நம்பிக்கைகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்கிறோம், நம்ம எப்போதும் கொடுப்போம் அப்படின்னு இருக்கு. ஆனால் இப்போ எப்படின்னா, நம்முடைய நம்பிக்கைகளை மதிப்பவர்களுக்கு நாம் மதிப்பு கொடுத்தால் போதும், மரியாதை கொடுத்தால் போதும், நமது எண்ணங்களை தூற்றுபவர்களுக்கு நாம் நிச்சயமாக மரியாதை கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு அதில் சொல்லியிருக்கார். அதே மாதிரி ஐ திங்க் 10th இந்து ஸ்பிரிச்சுவல் அதில் வந்து பல குருமார்கள் அந்த மேடையில் வீட்டிருந்தார்கள். சைவ சமயம், வைணவ சமயம், ஜெயினிஸ்ட், புத்திஸ்ட், சிக்கிஸ்ட் எல்லாரும் வந்திருந்தாங்க. ஓம்காரந்தாஜி மகாஸ்வாமிகள் வந்தார். காஞ்சி பெரியவர் சங்கர விஜயேந்திர சரஸ்வதியும் வந்திருந்தார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை அழகாக பேசினாங்க. கடைசியில் ஓம்காரந்தாஜி பேசும்போது ஒரு முக்கியமான பாயிண்டை சொன்னார். நம்ம இந்து மதத்தில் இவ்வளோ பெரிய பிரிவுகள் இருக்கின்றன, சைவம் வைஷ்ணவம் எவ்வளவோ இருக்கு, அதற்கு உண்டான தர்மங்கள், அதற்கு உண்டான தெய்வ வழிபாடு, பூஜா விதிமுறைகள் எல்லாமே இருக்கு வேற வேற. பட் அந்த
வேற்றுமையிலும் ஒற்றுமை காண்பது என்பதுதான் அந்த இந்து மதத்தோடைய மிகப்பெரிய பண்பு. ஸோ நாம் எல்லாருமே நமக்கு இருக்கிற இந்த சிறிய சிறிய வேறுபாடுகள்லாம் மறந்து ஹிந்துயிசம் அப்படின்ற ஒரு கொடைக்குள் நாம் ஒன்று சேர வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய இந்துயிசம் இன்னும் நிறைய நாள் இருக்கும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார். இதெல்லாத்த விட ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் நோட்டீஸ் பண்ணது, போன பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பல மத வழிபாட்டு ஸ்தலங்களில் அவங்க வந்து இவர் இன்னாருக்கு நீங்கள் ஓட்டு போடக்கூடாது, இவர் நிச்சயமாக இனிமேயும் ஆட்சிக்கு வரக்கூடாது சென்ட்ரல் கவர்மெண்டில் அப்படின்னு சில மதங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்கள் எல்லாருக்கும் போதிச்சாங்க. அப்போல்லாம் என்ன மாதிரி இருக்கிறவர்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம மதத்தில் அந்த மாதிரி போதனைகள் வராது, நம்ம அப்படிலாம் பண்ண மாட்டோம், இருந்தாலும் மனம் புழுங்கிறதே இந்த மாதிரி ஒருத்தர் வந்தால் நம்ம சனாதன தர்மா தழைத்து ஓங்குமே, இதை சொல்வதற்கு யாராவது இருக்கிறார்களா என்ற பொழுது ஓம்காரானந்தாஜி அவர்கள் வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணார். நம்ம சனாதன தர்மா நிச்சயமாக தழைத்தோங்க வேண்டும் என்றால் இன்னாருக்குத்தான் நாம் ஓட்டு போட வேண்டும் தைரியமா சொன்னார். அவருடைய ஆசையில் அவரும் வெற்றி பெற்று இன்று நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதனால் தான் சொல்றேன், ஓம்காரானந்தாஜி மகாஸ்வாமிகள் ஒரு போர் வீரர் சனாதன தர்மாவை பொறுத்தவருக்கும். இன்னைக்கு அவர் இல்லாம இருக்கலாம், அதிக வீரத்தோடு பவர்ஃபுல்லா அவருடைய ஆன்மா இருக்கிறது. ஆகவே அந்த ஆன்மா இடும் கட்டளைகள் நிறைவேறும், சனாதன தர்மா தழைத்தோங்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஸ்ரீ குருப்யோ நமஹ, எல்லோருக்கும் நமஸ்காரம். நம பார்வதி பதயே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சீதா காந்தஸ்மரணம். சத்குருநாத மகாராஜ் கீ, சனாதன தர்ம கீ.